வணக்கம். இன்றளவும் வளர்ச்சி நாடுகளின் கப்பற்படைகள் மட்டுமே பயன்படுத்தும் ஸ்டீல்த் போட் தொழில்நுட்பத்தை, அதாவது தன்னை எதிரியின் ரேடாரிலிருந்து முழுவதுமாக மறைத்து கொள்ளும் அதிநவீன தொழில்நுட்பத்தை கடற்புலிகள் 2000 ஆம் ஆண்டே பயன்படுத்தினார்கள் என்று இங்கு பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நாம் 2000 ஆம் ஆண்டு எப்படி இந்த ஸ்டீல்த் போட் டெக்னாலஜியை பயன்படுத்தி கடற்புலி கமாண்டோக்கள் உச்சக்கட்ட பாதுகாப்பு நிறைந்த திருகோணமலை கப்பற்படை தளத்தில் ஊடுருவி தாக்குதல் நடத்தினார்கள் என்பதை தான் பார்க்க போகிறோம். தங்களிடம் உள்ள ஸ்டீல்த் படகு தொழில்நுட்பத்தை பற்றி இறுதி வரை கடற்புலிகள் எந்த தகவலும் வெளியிடவில்லை. என்றாலும் பிரபல இராணுவ ஆய்வு இதழ் ஒன்று கடற்புலிகளிடம் ஸ்டீல்த் போட் டெக்னாலஜி இருப்பதை உறுதிப்படுத்தி தகவல்களை வெளியிட்டு அப்போது பரபரப்பை ஏற்படுத்தியது. உண்மையாகவே கடற்புலிகளிடம் ஸ்டீல்த் போட் தொழில்நுட்பம் இருந்ததா இல்லையா, அதை அவர்கள் எப்படி உருவாக்கினார்கள், திருகோணமலை கப்பற்படை தளம் மீதான தாக்குதல் எப்படி நடத்தப்பட்டது போன்ற பல விடயங்களை அறிந்து கொள்ள இந்த வீடியோவை கடைசி வரை முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த தகவல்கள் அனைத்தும் அந்த காலகட்டத்தில் வெளிவந்த ஜேம்ஸ் அனாலிசிஸ் இதழில் வந்த தகவல்களையும், குறிப்பாக போராளிகள் இந்த திருகோணமலை தாக்குதலை வீடியோ பதிவு செய்தனர், அந்த வீடியோவை இராணுவம் கைப்பற்றிய பின்னே கடற்புலிகளின் இந்த ஸ்டீல்த் படகு தகவல் வெளி உலகத்திற்கு தெரிய வந்தது. அதே போல் அந்த காலகட்டத்தில் ஊடகங்களில் வந்த செய்திகளை வைத்து உருவாக்கப்பட்டது ஸ்டீல்த் போட் டெக்னாலஜி. கடற்புலிகளிடம் இருந்த இந்த ஸ்டீல்த் படகுகளை பற்றிய இருவேறு கருத்துக்கள் கூறப்பட்டன. அதாவது இதனை புலிகள் நேரடியாக வடகொரியாவிடமிருந்து வாங்கியிருக்கலாம் என்றும், அல்லது இதன் வடிவமைப்பு பார்க்கும்போது தமிழர்கள் பாரம்பரியமாக கட்டும் படகுகள் போல இருந்ததால் இதனை புலிகள் உள்நாட்டிலேயே, அதாவது ஈழத்திலேயே உருவாக்கியிருப்பார்கள் என்றும் கூறப்பட்டது. இதனை பற்றி தகவல்களை இணையத்தில் நான் தேடிய போது எனக்கு ஒரே ஒரு கட்டுரை தான் கிடைத்தது. ஆனால் அது எந்த காலகட்டத்தில், அதாவது எந்த ஆண்டு என்று தெரியவில்லை. அதாவது எதிரியின் ரேடாரிலிருந்து தன்னை முழுவதாக மறைத்து கொள்ளும் ஸ்டீல்த் விமானங்கள் போலவே கப்பற்படையின் ரேடாரிலிருந்து தன்னை மறைத்து கொள்ளும் ஸ்டீல்த் படகுகளை உருவாக்க வேண்டும் என்று தலைவர் கடற்புலிகளின் சிறப்பு தளபதி பிரிகேடியர் சூசை அவர்களிடம் கூற, அந்த பொறுப்பினை பிரிகேடியர் சூசை அவர்கள் மங்கை படகு கட்டுமான தளத்திடம் ஒப்படைத்தார். ஸ்டீல்த் விமானங்கள் பற்றிய புகைப்படங்கள் தகவல்கள் அடங்கிய வெளிநாட்டு சஞ்சிகையை வி மாஸ்டர் அவர்கள் மாடல் யார்டிற்கு கொண்டு வந்தார். அந்த ஸ்டீல்த் விமானத்தின் வடிவமைப்பை வைத்து ஸ்டீல்த் படகு தயாரிக்கும் வேலை ஆரம்பமானது. முதலில் கார்ட்போர்டில் ஒரு சிறிய மாடல் செய்யப்பட்டு டார்ச் லைட் உதவியுடன், அதாவது டார்ச் லைட் வெளிச்சத்தை அந்த மாடல் படகு எப்படி முறியடிக்கிறது என்று அவதானித்து சில திருத்தங்களை செய்து ஓட்டு பலகையில் ஒரு சிறிய மாடல் படகு செய்யப்பட்டது. ஏனெனில் கணினி போன்ற தொழில்நுட்ப வசதி இல்லாத காலகட்டம் அது. வி மாஸ்டர் அவர்களின் வழிநடத்தலில் வரைபட பிரிவு பெண் போராளிகள் ஸ்டீல்த் 16க்கான படங்கள் வரைய மாடல் யார்டு பெண் போராளிகளும் இணைந்து சுமார் 1 மாத காலத்தில் பலகையையும் ஒட்டு பலகையையும் கொண்டு மாடல் உருவானது. அதன்பின் அந்த மாடல் ஃபைபர் கிளாஸ் யார்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு ஃபைபர் கிளாஸ் வேலையில் அனுபவம் வாய்ந்த பெண் போராளிகளின் தலைமையிலான குழுவுடன் மாடல் யார்டிலிருந்து சென்ற பெண் போராளிகளும் இணைந்து மோல்டிற்கான தச்சு வேலை ஏறத்தாழ 20 நாட்கள் நடந்து மாடலிலிருந்து மோல்டு கலெக்டப்பட்டு 3 நாட்கள் சாண்ட் பேப்பர் போட்டு அது உற்பத்தி செய்ய தயாரானது. அதே குழுவினரே முதல் ஸ்டீல்த் படகினையும் செய்தார்கள். 25 நாட்களில் அது தயாராகின்றது. இறை தேடும் பறவையைப் போல வண்ணம் பூசப்பட்டு அதற்கு கேப்டன் தணிகை அவர்களின் பெயரும் சூடப்பட்டது. கம்பீரமாக நின்ற அந்த ஸ்டீல்த் படகில் தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த ஆண் போராளிகள் அதற்குரிய என்ஜின் பூட்டுதல், வயரிங் போன்ற வேலைகளை செய்த பின் அந்த படகிற்கான வேலையும் முடிவடைந்தது. எந்த ஒரு மாடலிருந்து மோல்டு எடுத்து முதலாவதாக செய்யப்படும் படகு தமிழரின் பாரம்பரிய முறையில் பொங்கல் வைத்து படகிற்கு மாலை அணிவித்து தேங்காய் உடைத்து தீபம் காட்டிய பின்னரே யார்டிலிருந்து அனுப்பப்படுவது வழக்கம். அதுபோலவே தணிகை படகிற்கும் செய்தார்கள். அவ்வாறு மாலையுடன் அழகாக நின்ற அந்த படகினை தலைவரும் பிரிகேடியர் சூசை அவர்களும் பார்வையிட்டனர். அதை பார்த்த மகிழ்ச்சியில் படகு செய்தவர்களையும் வெள்ளோட்டத்திற்கு ஏற்றி செல்லுமாறு கூறினார். தணிகை படகு வெள்ளோட்டம் வட்டுவாக்கல் கடல் பகுதியில் படகு செய்தவர்களுடன் நடந்தது. சுமையுடனும் சுமையில்லாமலும் வேகம் கணிக்கப்பட்டது. ஸ்டீல்த் வடிவமைப்பு கொடுத்த வேகம் 50 முதல் 55 knots. அந்த படகு 360 டிகிரியில் சுழன்று வந்தது மட்டுமல்லாமல் ரேடாரிலிருந்து தன்னை முழுமையாக மறைத்து கொண்டது. இது கடற்புலிகளின் பெரிய சாதனை. இந்த தணிகை ஸ்டீல்த் படகின் மோல்டிலும் தயாரிப்பிலும் பங்கு பற்றிய இறுதி வரை மங்கை படகு கட்டுமானத்தில் இருந்த லெப்டினன்ட் கேர்னல் சோபா அவர்களும் லெப்டினன்ட் கேர்னல் சுடர்மணி அவர்களும் இறுதி யுத்தத்தில் வீரச்சாவடைந்தனர். நாம் பார்க்க போகும் திருகோணமலை தாக்குதலில் இந்த தணிகை வகை ஸ்டீல்த் படகுகள் தான் பயன்படுத்தப்பட்டதா அல்லது இவைகள் வேறு வகை படகுகளா என்று தெரியவில்லை. தாக்குதல் பயிற்சி 2000 ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம்
திருகோணமலையின் தென்கிழக்கு பகுதியில் இருக்கும் கங்கை காடுகளில் தான் இந்த தாக்குதலுக்கான பயிற்சி நடைபெற்றதாக கூறப்படுகிறது. அதாவது அந்த காடுகள் ஊடாக பாய்ந்து ஓடும் மகாவெளி நதியின் ஒரு பகுதியில்தான் கடற்புலிகளும் கடற்கமாண்டோகளும் பயிற்சி எடுத்தனர். ஆனால் மற்ற கடற்புலி பயிற்சிக்கும் இந்த பயிற்சிக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருந்தது. அதாவது அமெரிக்க ஸ்டில்ட் விமானம் போலவே தோற்றம் கொண்ட பல கருநீலம் வண்ணம் கொண்ட படகுகள் அங்கு பயிற்சி ஈடுபட்டிருந்தன. கடற்புலி சீருடை தரித்த போராளிகள் அந்த படகுகளில் ஏறி ஆற்றில் பல விதமான பயிற்சியில் ஈடுபட்டிருந்தன. அதனை கடற்புலி தளபதிகள் கரையில் இருந்தபடியே கண்காணித்தனர். அதாவது மெதுவாக செல்லுதல், வேகமாக செல்லுதல், வேகமாக சென்று திரும்புதல் போன்ற பல வகையான தந்திரோபாயங்களை பயிற்சி செய்து கொண்டிருந்தன. அந்த படகுகளின் செயல்திறன் பற்றி கரையில் இருந்த தளபதிகளிடம் வாக்கி டாக்கியில் கதைத்தபடியே அந்த பயிற்சி நடந்து கொண்டிருந்தது. பல மணி நேர பயிற்சிக்கு பின் எரிபொருள் நிரப்ப அந்த படகுகள் நிறுத்தப்படுகின்றன. அந்த படகுகளை அருகில் பார்க்கும்போது தான் அது ஃபைபர் கிளாஸ் பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது என்பது தெரிகிறது. மற்றபடி தூரத்திலிருந்து பார்க்கும்போது அந்த படகுகள் வித்தியாசமான தோற்றத்தை, அதாவது ஸ்டீல்த் படகு தோற்றத்தை கொண்டதாக இருந்தது. பல போராளிகள் மாறி மாறி அந்த படகுகளை இயக்கி பயிற்சி எடுத்தனர். இந்த பயிற்சிகள் அனைத்தும் முடிந்த பின்பு திருகோணமலை கப்பற்படை தளத்தின் மீதான தாக்குதல் திட்டமும் தயாரானது. தாக்குதல் திட்டம். இந்த தாக்குதலில் தரை மற்றும் கடற்புலிகள் அணிகள் ஈடுபடுத்தப்பட்டன. தாக்குதல் தொடங்குவதற்கு முன்பும் தாக்குதலின் போதும் எரிகணை சூட்டு ஆதரவு வழங்க 20 முதல் 30 போராளிகள் அடங்கிய தரை தாக்குதல் அணிகள், அதாவது குட்டிசிறி மோட்டார் படையணி குழு, விமான எதிர்ப்பு படை போராளி குழு அடங்கிய ஒரு போராளி அணி திருகோணமலை மார்பல் பீச் பகுதியில் ரகசியமாக நிலையெடுக்க வேண்டும். அதே போல தாக்குதலுக்கு முன்பு முல்லைத்தீவு கரையில் உள்ள கப்பற்படை தளங்கள் மீது கடற்புலிகள் ஒரு தாக்குதல் நடத்த வேண்டும். இது அந்த கடல் பகுதியில் உள்ள கப்பற்படையை திசை திருப்பும். அதன்பின் மார்பல் பீச் பகுதியில் நிலையெடுத்திருக்கும் அணிகள் திருகோணமலை கப்பற்படை தளம் மீது எரிகணை மற்றும் பல்குழல் ராக்கெட் தாக்குதல் நடத்த வேண்டும். அப்போது 8க்கும் மேற்பட்ட கடற்புலிகளின் தாக்குதல் படகுகள் ஆதரவுடன் 4 ஸ்டீல்த் படகுகளில் கடற்புலி கமாண்டோக்கள் திருகோணமலை கப்பற்படை தளத்திற்குள் ஊடுருவி கமாண்டோ தாக்குதல் நடத்த வேண்டும். தாக்குதல். திருகோணமலையில் ஒரு ரகசிய இடத்தில் வைத்து மாட்டு வண்டிகளில் போராளிகள் சில பெட்டிகளை அடுக்குகின்றன. அந்த மாட்டு வண்டிகள் சாதாரண மக்கள் வண்டி போல அங்கிருந்து கிளம்புகிறது. அது கிளாப்பன்பர்க் மற்றும் மார்பல் பீச் பகுதியை சென்று அடைகிறது. அங்கிருந்த போராளி குழு ஒன்று அந்த பெட்டிகளை இறக்கி குறித்த இடங்களில் பாதுகாப்பாக அவற்றை குழி தோண்டி புதைக்கின்றன. தாக்குதலுக்கு முன்பு அந்த பகுதிக்கு விரைந்த தாக்குதல் அணிகள் ஒரு வரைபடத்தின் உதவியுடன் முன்பு ஒரு குழுவால் அந்த பெட்டிகள் புதைக்கப்பட்ட பகுதிகளை கண்டுபிடித்து அவைகளை வெளியே எடுக்கின்றன. அந்த பெட்டிகளில் பாகங்களாக பிரிக்கப்பட்ட டைப் 63 ராக்கெட் லான்ச்சரும் 60 mm ரக மோட்டார் செலுத்தியுடன் அதற்கான ராக்கெட் மற்றும் எரிகணை செல்கள் இருந்தன. அதனுடன் ஸ்டிங்கர், அதாவது விமான எதிர்ப்பு ஏவுகணை செலுத்தியும் இருந்தது. பிரிக்கப்பட்ட பாகங்களை மீண்டும் இணைத்து ராக்கெட் எரிகணை செலுத்திகள் தயாராக வைக்கப்பட்டன. மார்வல் பீச் பகுதியில் இயங்கிய இந்த தரை தாக்குதல் அணி அங்கிருந்த ஒரு கைவிடப்பட்ட ஹோட்டலில் மறைந்திருந்தன என்பது பின்பு இராணுவ விசாரணையில் தெரியவந்தது. 2000 அக்டோபர் 23 அதிகாலை ஏறத்தாழ 4:30 அளவில் திருகோணமலையிலிருந்து வடக்கே ஏறத்தாழ 70 km தூரத்தில் இருக்கும் கொக்கிளை நீரேறி பகுதியில் இருந்த கப்பற்படை நிலைகள் மீது கடற்புலிகளின் அதிவிரைவு தாக்குதல் படகுகள் பீரங்கி தாக்குதல் நடத்தினர். இதனால் முல்லைத்தீவு கடற்பகுதியில் இருந்த கப்பற்படை தளங்கள் அனைத்தும் உஷார் நிலையில் வைக்கப்பட்டது. அதேவேளை தாக்குதலுக்கு உள்ளான பகுதிகளை நோக்கி கப்பற்படை தளங்கள் உதவிக்கு விரைந்தன. இதனால் அந்த கடற்பகுதியில் பல இடங்களில் கடற்புலிகளுக்கும் கப்பற்படைக்கும் இடையே மோதல் தொடங்கியது. இவ்வாறு கப்பற்படையை வெற்றிகரமாக திசை திருப்பிய அதே கையோடு ஏறத்தாழ 5:30 அளவில் மார்பல் பீச் பகுதியில் மறைந்திருந்த அணிகள் தாக்குதலை தொடங்கின. ஆனால் இங்கு கப்பற்படையையும் இராணுவத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு விடயம் நடந்தது. அதாவது முதல் முறையாக புலிகள் டைப் 63, அதாவது 107 mm ராக்கெட்களை இரட்டை குழல் செலுத்தியை பயன்படுத்தி தாக்கி கொண்டிருந்தன. ஏனெனில் புகழ்பெற்ற சீன தயாரிப்பு ஒற்றை குழல் கொண்டதாக தான் இருக்கும். ஆனால் இவ்வாறான இரட்டை குழல் ராக்கெட் செலுத்தி மிகவும் அரிய வகை, அதாவது வடகொரியா மட்டுமே தயாரிப்பதாக கூறப்படுகிறது. இதனால் புலிகளுக்கும் வடகொரியாவுக்கும் தொடர்பு இருப்பது உறுதியாகியிருப்பதாக பின்பு அரசு படைகள் கூறினர். இந்த இரட்டை குழல் செலுத்தி உதவியுடன் போராளிகள் ஒரே நேரத்தில் 2 ராக்கெட்டுகளை செலுத்தி திருகோணமலை கப்பற்படை தளத்தை தாக்கி கொண்டிருந்தன. அதே சம நேரத்தில் குட்டிசிறி மோட்டார் படையணியைச் சேர்ந்த 2 குழுக்களும் எரிகணை தாக்குதலை தொடங்கினர். இதில் ஒரு குழு மிகவும் அனுபவம் வாய்ந்ததாகவும் இன்னொன்று அவ்வளவாக பயிற்சி பெறாத குழுவாக இருந்ததாக இராணுவம் கூறியது. ஏனெனில் போராளிகள் எரிகணை தாக்குதலை ஆரம்பித்தவுடன் அந்த மார்பல் பீச் பகுதியை நோக்கி கப்பற்படை தளத்திலிருந்தும் எதிர் எரிகணை தாக்குதல் தொடங்கப்பட்டது. அப்பொழுது எதிர் திசையிலிருந்து வரும்
எரிகணை தாக்குதலை சற்றும் பொருட்படுத்தாமல் ஒரு குழு மிக விரைவாக, அதாவது அதிக ரேட் ஆஃப் ஃபயருடன் எரிகணை செலுத்திக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. ரேட் ஆஃப் ஃபயர் என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எத்தனை ரவுண்ட்ஸ் சுடப்பட்டது என்பதை குறிக்கும். செலுத்தும் வீரன் அல்லது அணியின் அனுபவம் பயிற்சி பொறுத்தே இது மாறுபடும். மார்வல் பீச் பகுதியிலிருந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருந்த போராளிகள் இராணுவ கட்டுப்பாட்டு பகுதியின் மிக அருகில் இருந்தனர், அதாவது சில நூறு மீட்டர் தூரத்தில் இருந்ததால் விமானப்படை குண்டுவீச்சு விமானங்களை அனுப்பாமல் க்ளோஸ் ஏர் சப்போர்ட் வழங்கும் 2 MI-24 HIND ரக தாக்குதல் உலங்கு வானூர்திகளை அனுப்பியது. இந்த உலங்கு வானூர்திகளின் சூட்டு ஆதரவுடன் இராணுவம், அதாவது தரை தாக்குதல் அணிகளும் போராளிகளின் நிலைகளை சுற்றி வளைக்க விரைந்தன. இதனால் புலிகளுக்கும் இராணுவத்துக்கும் தரையிலும் சண்டை தொடங்கியது. ஆனால் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தரையில் நடந்து கொண்டிருந்த இந்த தாக்குதல் வெறும் ஆதரவு தாக்குதல்கள்தான். ஏனெனில் புலிகளின் முக்கிய தாக்குதல் கடலில்தான் திட்டமிடப்பட்டிருந்தது, அதாவது பிரதான இலக்கு உச்சக்கட்ட பாதுகாப்பு நிறைந்த திருகோணமலை கப்பற்படை தளமாகும். திட்டமிட்டபடி காலை 5:30 அளவில் கடற்புலி கமாண்டோ படகுகள் கப்பற்படையின் உச்சக்கட்ட பாதுகாப்பை உடைத்து ஊடறுத்து திருகோணமலை துறைமுகத்திற்குள் வெற்றிகரமாக நுழைந்து விட்டனர். அதாவது காலை விடியதற்கு முன்பு MV MERCS ஹெண்டாலா என்னும் சரக்கு கப்பல் ஒன்று பருத்தித்துறைக்கு சிமெண்ட் எடுத்துச் செல்ல துறைமுகத்திற்குள் நுழைந்தது. அப்பொழுது துறைமுகத்தின் பாதுகாப்பு சற்று தளர்த்தப்பட்டது. திட்டமிட்டபடி இதனை பயன்படுத்தி கொண்ட கடற்புலி கமாண்டோ படகுகள் அந்த கப்பலை பின்தொடர்ந்து உச்சக்கட்ட பாதுகாப்பு நிறைந்த திருகோணமலை துறைமுக பகுதியில் ஊடுருவிவிட்டன. இதில் அரச படைகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய விடயம் என்னவெனில், இந்த கமாண்டோ படகுகள் வித்தியாசமாக, அதாவது அமெரிக்காவின் ஸ்டில்த் பாம்பர் விமானம் போல தோற்றம் கொண்டதாகவும், பெரும்பாலும் தண்ணீருக்கு மேலே மிதந்தபடியே அதிவேகமாக 35 முதல் 50 knots, அதாவது மணிக்கு 60 முதல் 90 km வேகத்தில் துறைமுகத்திற்குள் நுழைந்தது. டார்க் ப்ளூ, அதாவது கருநிலம் நிறம் கொண்ட அந்த படகின் அடித்தளம் மற்றும் அவ்வப்போது சற்று தண்ணீரை தொட்டு கொண்டிருக்க முன்பாக முழுவதும் காற்றில் மேலே பறந்து கொண்டு, அதாவது அந்த காட்சி அதிவேக படகு போட்டியில் ஓடும் படகுகள் வருவதை போன் இருந்ததாக கப்பற்படையினர் கூறினர். உள்நுழைந்த கமாண்டோ படகுகளில் முதலில் உள்நுழைந்த ஒரு கமாண்டோ படகு கப்பற்படையின் A-542 கொண்ட மிகப்பெரிய துருப்பு காவி கப்பலான லங்காராணி தரித்து நின்ற பகுதியில் மோதி விடுத்தது. இதில் லங்காராணி மட்டுமல்ல, அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு கன்போட், அதாவது தாக்குதல் பீரங்கி படகும் அழிக்கப்பட்டது. அதேவேளை இன்னொரு கமாண்டோ படகும் A-541 கொண்ட இன்னொரு பெரிய துருப்பு காவி கப்பலை தாக்கி மூழ்கடித்தது. மூன்றாவது கமாண்டோ படகு கப்பற்படையின் எதிர் தாக்குதல் சிக்கி வெடித்துகிறது. அதேவேளை நான்காவது கமாண்டோ படகு இலக்கை நெருங்க முடியாததால் முத்தூர் கடற்பகுதி ஊடாக தப்பி சென்றது. இந்த 4 கமாண்டோ படகுகள் உள்நுழைந்த அதேவேளை வெளியே, அதாவது திருகோணமலை துறைமுகத்தின் வாயிலில் கடற்புலிகளின் தாக்குதல் படகுகளுக்கும் கப்பற்படையின் தாக்குதல் படகுகளுக்கும் இடையே கடும் சமர் தொடங்கியது. இந்த தாக்குதலில் கடற்புலிகள் 2 கப்பற்படை தாக்குதல் படகுகளை சேதப்படுத்தினர். இதெல்லாம் ஒரு மணி நேரத்திற்குள் முடிந்துவிட்டது. ஆனால் மார்வல் பீச் பகுதியில் தரை சண்டை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது. கிளாப்பன்பர்க் மற்றும் மார்வல் பீச் பகுதியில் நிலையெடுத்திருந்த போராளிகளை நோக்கி இராணுவம் தொடர்ந்து முன்னேறி கொண்டிருந்தது. ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல 2 MI-24 HIND ரக தாக்குதல் உலங்கு வானூர்திகள் இராணுவத்துக்கு சூட்டு ஆதரவு வழங்கி கொண்டிருந்தன. அவைகளுக்கு மேலேயும் விமானப்படையில் பீச் கிராஃப்ட் விமானம் ஒன்று பறந்து கொண்டு இந்த தரை தாக்குதல்களுக்கு தேவையான தகவல்களை வழங்கி கொண்டிருந்தது. ஒரு கட்டத்தில் போராளிகளின் விமான எதிர்ப்பு ஸ்டிங்கர் ஏவுகணை தாக்கி MI-24 தாக்குதல் உலங்கு வானூர்தி ஒன்று கடலுக்கு மேலே வெடித்து சிதறியது. இதில் அந்த தாக்குதல் உலங்கு வானூர்தியின் கட்டளை தளபதி உட்பட அந்த உலங்கு வானூர்தியில் இருந்த 4 பேரும் கொல்லப்பட்டனர். போராளிகள் மற்றொரு உலங்கு வானூர்தி மீது ஸ்டிங்கர் ஏவுகணையை செலுத்திய போது சுதாரித்து கொண்ட விமானி ஏவுகணை எதிர்ப்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த உலங்கு வானூர்தியை காப்பாற்றிவிட்டார். அதுவரை புலிகளிடம் SAM-7 ரக விமான எதிர்ப்பு ஏவுகணை செலுத்திகள் மட்டும் இருப்பதாக எண்ணிக்கொண்டிருந்த விமானப்படைக்கு அவர்களிடம் அமெரிக்க தயாரிப்பான ஸ்டிங்கர் வகை விமான எதிர்ப்பு செலுத்திகள் இருப்பதைக் கண்டு அதிர்ந்தனர். அது மட்டுமல்ல, அதுவரையிலும் பெரும்பாலும் வடப்போரங்கில் மட்டுமே விமான எதிர்ப்பு ஏவுகணைகளை பயன்படுத்தி வந்த புலிகள் கிழக்கிலும் இதனை பயன்படுத்த ஆரம்பித்திருந்தது விமானப்படைக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஏனெனில் இதன் அர்த்தம் புலிகளின் கைகளில் இப்பொழுது மிகப்பெரிய அளவில் விமான எதிர்ப்பு ஏவுகணை இருக்கின்றன என்பதுதான். துறைமுகத்திற்குள் கமாண்டோ தாக்குதல் முடிந்த கையோடு பெரும்பாலான கடற்புள்ளி படகுகள் அந்த உச்சக்கட்ட பாதுகாப்பு நிறைந்த பகுதியை விட்டு தப்பி சென்று விட்டதாக கப்பற்படை தளபதி ஒரு கூறியிருந்தார். அதே போல சில மணி நேரத்திற்குள் மார்வல் பீச் பகுதியில் நடந்த தரை சண்டையும் முடிவுக்கு வந்தது. அங்கிருந்த பெரும்பாலான போராளிகளும் தப்பி சென்ற நிலையில் சில போராளிகள் இராணுவத்தால் கைது செய்யப்பட்டன. குறிப்பாக மகாவெளி ஆற்றில் கடற்புலிகளின் ஸ்டீல்த் படகு பயிற்சி முதல் இந்த தாக்குதலுக்கு போராளிகள் தயாராகி தாக்குதல் தொடங்கி முடியும் வரை
வீடியோ பதிவு செய்த கேமராமேன் போராளி அவரது கேமராவுடன் கைது செய்யப்பட்டார். அந்த வீடியோ பதிவை வைத்து தான் இந்த தாக்குதல் பற்றிய முழு விவரம் அரசு படைகளுக்கு கிடைத்தது. குறிப்பாக புலிகளிடம் ஸ்டீல்த் படகுகள் இருப்பது, இரட்டை குழல் ராக்கெட் செலுத்தி ஸ்டிங்கர் விமான எதிர்ப்பு ஏவுகணை செலுத்தி இருப்பதை அரசு படைகள் தெரிந்து கொண்டன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.